शिवाय शंकराचार्य श्लोक अभ्यास प्रकरण उपन அந்த அத்தியாயம் அப்படியே பண்றதுனால அது வேற வேறையா இருக்கு. அதனால அந்த நான் அத்தியாயம் பண்ணோன்னு என் உபநிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் நான் சொல்ல முடியும். அதனால எனக்கு தெரியும், அதனால இதெல்லாம் தோஷம் இல்லைன்னு சொல்ல முடிச்சுட்டேன். இதுக்கு மேல எட்டாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. இது வந்து ஒரு வித்தியம், யார வித்தியா சாந்தோக்கியத்துல சொன்ன தஹர வித்தியம், சைத்திரியத்திலயோ பிரதாரண்யத்திலயோ சொன்ன தஹர வித்தியம், சாந்தோக்கியத்துல சொன்ன ஐஸ்வர வித்தியை, அது மாதிரி பிரதாரணத்துல சொன்ன ஐஸ்வர வித்தியை, இது ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொன்ன. நீ எப்படி சொன்ன ஒண்ணுன்னு ரூபைத்யா அப்படின்னு சொல்லிட்ட. ரூபம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே ரூபமா இருக்கிறதுனால இது வந்து பிரம்ம வித்திய ஒண்ணுதான் நீ சொன்ன. அங்க இப்ப அவன் கேள்வி கேட்கிறான் ஒரு பட்சி, இதுவே தவறு. இப்போ வித்தியைக்கும் சொல்லிட்டேன்னாக்கா அப்போ குணங்களை உபசம்பாரம் பண்ணணும். இங்க இருக்கிறத அங்க அங்க போட்டுக்கணும், அங்க இருக்கிறத இங்க எடுத்துக்கணும். அதான் சொன்ன, அதுவே தவறு இல்லையே. ஏன் அப்படின்னா ரூபம் என்ன ஒன்னா இருக்கு, ஒன்னா இருக்கிறதான அது தெரியும். வித்தியைக்கும் சொன்னேன் ஒன்னா இருக்கிறதுன்றதுனால வித்தியைக்கும் சொல்லிட்டு இப்போ இங்க இல்லாத அங்க எடுத்துக்கோ, அங்க இல்லாத இங்க எடுத்துக்கோன்னாக்கா அப்ப ரூபத்தான வந்துருச்சு. ரூப ஐக்கிய, ரூப ஐக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டாக்கா உபசம்மானம் பண்ண வேண்டாம். ரூப ஐக்கியம் இல்ல, ஒன்னும் ரெண்டு பேதம் இருக்குன்னாக்கா, பேதம் இருக்குன்னாக்கா அப்ப உபசம்மானம் பண்ணணும்னாக்கா எல்லா வித்தியைகள்லயும் எல்லா வித்தியுடைய குணங்களையும் உபசம்ஹாரம் பண்ணணும். கொஞ்சம் கொண்டு போயிடும், அப்ப வித்தியாபேதமே இருக்காது. அதாவது புரிஞ்சுக்கோங்க, ரூப ஐக்கியத்தினால வித்திய ஐக்கியம், இந்த வித்தியையும் இந்த தகர வித்தியையும் அந்த தகர வித்தியையும் சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதனாலதான் நீ வந்து வித்திய ஐக்கியம் அப்படி சொல்லிட்டாக்கா அதுக்கு நீங்க வந்து இது பண்ணணும், இங்க இருக்கிறத அங்க எடுத்துக்கணும், அங்க அங்க இருக்கிறத இங்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு உபசமா ஏன் பண்ணணும்? அப்படி எடுத்துருந்தா எப்படி தந்துடும்? அதான் ரூப இங்க ஏற்கனவே இருக்கு, இருக்க எண்ணத்துக்கு வச்சு அதை எடுத்துக்கணும். இன்னொன்னும் ரூபாய்க்கும் சொன்னோம்னாக்கா அந்த ரூபைக்கும் சொன்னாக்கா அப்ப வித்தியைக்கும் சொல்லணும். வித்தியைக்கும் வந்தாதான் கல்யாணம் ஆனா வைத்தியம் தெரியும், வைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும்னா எப்ப வைத்தியம் தெரியாது எப்ப கல்யாணம் ஆகுது. அத மாதிரி பாருங்க, வித்தியைக்கும் சொன்னாக்கா இந்த வித்தியைக்கும் இருக்கு, வித்தியைக்கும் சொன்னாதான் ரூபைக்கும் வரும், ரூபைக்கும் சொன்னா வித்தியைக்கும் வரும். அன்யோன்யாசிரியர் எது முதல்ல
இந்த இடத்துல அந்யோன்யாசிரயம் சொல்றதே அது பெரிய தோஷமாச்சு. அதனால நீ அந்த இடத்துல எப்படி நீ சொல்லுவ, உனக்கு நன்றி வர்றது. அதனால அதுவும் முடியவே முடியாது. அந்யோன்யாசிரயம் இருக்கிறதுனால உபசம்ஹாரம் பண்றதே உச்சி வராது. இன்னும் ஒண்ணு கேட்கிறா, சக்கரகோன்னு ஒரு தோஷம் இருக்கு. தர்க்கத்தில் தர்க்கம் சொல்லுவா, தர்க்கம் வந்து நல்லா அது சக்கரகோம் பண்ணுவ, அவையே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ரூபாய்க்கும் சொல்லிட்டு உபசம்ஹாரம் பண்ணணும். அப்ப ரூபாய்க்கும் சொன்னா வித்தியக்கம், வித்தியக்கம் சொன்னா ரூபாய்க்கோன்றதால அந்யோன்யாசிரயம். அதுக்கப்புறம் ரூபாய்க்கத்தினால வித்தியக்கம் சொல்லணும். வித்தியக்கம் சொன்னாக்கா ஏத்தியாக்கார ரூபமான குண உபசம்ஹாரம். குண உபசம்ஹாரம் ரூபாய்க்கம், ரூபாய்க்கத்தினால வித்தியக்கம், வித்தியக்கத்தினால குண உபசம்ஹாரம், குண உபசம்ஹாரத்தினால ரூபாய்க்கம். அதனால இப்ப வந்து அந்யோன்யாசிரயம் ஒரு தோஷம், அதுக்கப்புறம் சக்கரகம் இன்னொரு தோஷம். சக்கரகம்னா அப்படியே சுத்தி 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 வந்துருக்கும். சுத்தி சுத்தி வரலன்னா என்ன அர்த்தம், முதல்ல ரூபாய்க்காது வித்தியாசம், வித்தியாசம்ன்றது மாறும், குணங்களும் மாறணும். உபசம் மாறம் பண்ணவே வித்திய ரூபாய்க்கம், ரூபாய்க்கம் பண்ணவே வித்தியாசம், இப்படியே திருப்பி வரும். இப்படி திருப்பி திருப்பி வந்ததுன்னா இது சக்கரகம்னு இருக்கும். அந்த சக்கரகோன்ற தோஷமும் வரக்கூடாது. ஏன்னா எது முதல் எது முடிவு அதுவே தெரியாம போயிடும். முதல் முடிவு அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதனால இந்த அந்யோன்யாசிரய தோஷமும் சக்கர தோஷமும் வரதுனால இது எப்படி நேற்றுக்கு தெரியாது. இந்த குணம் இருக்கட்டும் இருக்கட்டும், அதுக்காக விளக்கணமாக ஒரு குணத்தை எடுத்துக்கிறோம், தனியா ஒரு குணம் எடுத்துக்கிறோம், அதனால சீகரிக்கிறோம். அது வந்து விரோதம் இருந்தா அவிரோதமா, அதாவது ரெண்டு வித்திய ஒரே வித்திய ரெண்டு ரெண்டு உபகரணத்தான் படைக்கப்பட்டிருக்கு. வித்தியாவது ரெண்டு வித்தியில ரெண்டு உபகரணத்துல படிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு உபநிடத்தில் படிக்கப்பட்ட வித்தியர்களுக்கு குணங்களை உபசம்ஹாரம் பண்ணணும். தனியா இருக்கட்டும், அதாவது இந்த வித்தியை அந்த வித்தியம் சொல்லப்பட்ட தனி குணங்கள் வேற மொத்த உபசம்ஹாரம் பண்ற அந்த குணம் இருக்கு பாருங்களோ, அது ரெண்டு உபநிடத்திலையும் சொல்லப்பட்ட வித்தியர்கள் இருக்கு ஒரே வித்தியை, அதுக்கு விருத்தமான குணமா அவிருத்தமான குணமா? அவிருத்தமான குணம்னு சொல்றியா? அவசியம் ஏற்கனவே ரூபாய்க்கு சுத்தி சுட்டு தனியா எதுக்கு உபசம்ஹாரம் பண்ணணும்? விருத்தமான குணம்னு சொன்னோம்னாக்க அப்ப வித்தியாசம் வராது, வித்தியா பேதம். இன்னொரு சொல்ல போறோம், வயசான வித்தியும் ஒரு வித்தியா இருக்கு. இந்த வித்தியை எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். வேலோசி சரீரத்தும் பிரம்மத்துக்கு ஒரு குணம் இருக்கு அந்த வயசுவாசியில, அதாவது பிரம்மமானது பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாருமே வியாபிக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் சொல்றதுன்னு சொல்றோம். ஆனால் சாந்தி லலித்தியன்னு ஒன்று சொல்றோம். சாந்தி லலித்தியில பிரம்மம் எப்படி இருக்கும்? அதான் சூக்ஷமா இருக்கு, நமக்கு உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் உள்ள அந்தராத்மாவா சூக்ஷமா இருக்கு. அந்தர்யாமித்திய அந்தர்யாமிலையும் அந்தர்யாமித்தியிலையும் மாதிரி சூக்ஷமா இருக்கிறது. நம்ம பார்க்கணும் பிரம்மமானது, பிரம்மமானது வந்து பரிசுவான வித்தியில எப்படி உபாசி ஆதாரம் அப்படின்னாக்கா பரிசுவான வித்தியில பிரம்மாண்டமான பிரம்மத்தினுடைய உபாசம். ஆனால் சாந்தி வித்தியை தார வித்தியை அந்தஞ்சான வித்தியை அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரூப சூக்ஷமா இருக்கிறது, பிரம்மாண்டமா இருக்கிறது ஒண்ணு கொண்டு விருத்தமும் இல்லை.
அது ரெண்டும் ஒண்ணும் கேளாது. அதனால ஐஸ்வர்யத்து வேற, சாரணிக்கு வேற, சாந்தி நிறுத்தி வேற, அந்தரியாமதி வேற, அது அப்படியே நாட்டுக்காக சூக்ஷமா இருக்கிறது. இதெல்லாம் ஐஸ்வர்யமும் பிரம்மாண்டமா. அதனால இப்ப என்ன ஆகுது, இதே மாதிரி ஏன்னா பரஸ்பர விருத்தமான குணங்கள் வியாபிச்சதுன்றது விருத்தமானது, சூக்ஷம் சூக்ஷமா இருக்கிறது வியாபிச்சிருக்கிறது விருத்தமா இருக்கிறது. அதனால இத என்ன சொல்ல வேண்டிய இருக்கு, அதனால விருத்தமான குணத்தை வசம் மாறணும்ன்ற வித்யா ஐக்கியம் வராது, வித்யா பேதம் தாங்கிறது. அதனால அவிருத்தமானது இருக்குன்னாக்கா ஏற்கனவே ரூபாய்க்கு வந்துருக்கு, தனியாக விபதம் மாறணும், அது வேண்டாது. அதனால இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம், எப்படி சொன்னாலும் விருத்தமாகத்தான் இருக்கிறது, விருத்தமாகத்தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க சொல்ற பிரம்மவித்தியது உபசம்மானம் என்ற வித்தியாசமாக குண உபசம் மாறும், வித்யா பேதமாக அங்க அனுபசம்மாறம் குணம் பண்ண உபசம்மாரம் பண்ணாம விகல்பம் பண்ணும் அப்படின்னுட்டு அவன் ஆசிக்கலாம். அதனால என்ன சொன்னாக்க, இந்த பேதாபாத சிந்தாவே வேண்டாம், உணவு சம்மார பாதமே வியர்த்தம், இதை எதுக்கு ஆட்சேபிக்கணும். நான் இந்த பாதத்தை உனக்கு ஆரம்பிச்சு 26 அதிகரணம், 64 சூத்திரம், சில பேதங்கள், இந்த மதிச்சாரமே பண்ண வேண்டாம். இது நம்ம சித்தாமுத்திரையே விரோதம் மாதிரி ஆயிடுறது. தேவையில்லாம என்னத்துக்கோசனம் சூத்திரதாரு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார். இதனால அப்படின்னாக்க அது தவறு என்று அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சூத்திரதாரன் அவர்தான் பெரிய பிரம்ம ரிஷி, பிரம்ம வச்சு தோக்கிறார். அப்படிப்பட்டவர் என்னப்பும் பண்ண மாட்டார். அவர் திருவள்ளம் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. அதுல நீங்க சொல்றது பயிற்சி காரணமா அன்யோன்யாசிரியம் சக்கரகம் அப்படின்னா நீ தொடர்ந்து சொல்றாரு, அதுவே தவறு. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், உலகத்துல பிரம்ம வித்தியைகள் நிறைய படிக்கப்பட்டிருக்கு. அது நிறைய படிக்கப்பட்ட பிரம்ம வித்தியைகள்ல ஏத்தியமா இருக்கிறது பிரம்மம் தான். எல்லா வித்தியைகள்லையும் ஏத்தியம் அறியப்பட வேண்டியது பிரம்மம் தான். ஆனால் அந்த உபாசிய ஆகோ உபாசிய ஆகாரமானது அது பிரம்மத்தினுடைய அந்த குணங்கள்லாம் ஒரே ரூபமா இருந்ததுன்னா ஒரே ரூபம் இல்லைன்னாக்க வித்தியாசம் இல்லை. நான் அங்க சொல்லிருக்கோம் வித்தியாசம்னா ரூபாய்க்கும் ரூபாய்க்கும்னா வித்தியாசம் வந்தது அதுமே சொல்லுவோம். வித்தியாசாரம் அதே மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பாருங்கோ ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா எட்டு குணம் இருக்கு. இத இன்னும் சொல்லிட்டு போயிடுச்சு சாந்தோக்கியத்தில் இருக்கக்கூடிய தகர வச்சியது. ஆனால் தைத்திரியோகத்தை சந்தித்த சக்தி பாபம் பூதம் எத்மண்ட வீசம் பிரவத்தம் தத்வாபி தர்சம் ககனம் விசோக பரமேஸ்வரபூதம் பரபிரம்மனுக்கு அதுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியது எது நம்முடைய அதுதான் காசம். எப்பொண்டம் புரமத்தியம் புரமத்தியம் இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு பிரம்மபுரம் பேரு, பிரம்மாவது கேரோ இல்லோ அதுக்கு இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம் பேரு. இந்த பிரம்மபுரத்துல நடு உடம்புல ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயம் அது இந்த உடம்புல பிரம்மபுரத்தமான இந்த உடம்புல மத்திய ரொம்ப பிரகாசம்
ரத்னம் ககனம் விசோகா அது உள்ளதான் இந்த தசராகாசம் இருக்கு. அது எப்பேற்பட்டது? விசோகமா இருக்கு, லோகமே அற்றது. எப்பொழுதும் கல்யாணத்தோட பிரகாசிச்சுட்டு அதுக்குள்ள எது இருக்குதோ பதுபாஸ்தவியம், அந்த தகராகாசமான பரபிரம்மம் அதுக்குள்ள எது இருக்கோ அது உபாஸ்தவியம், அது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாருங்க. கல்யாணம் கூட சொல்லவே இல்லை. தஸ்மின் இறந்த சதுபாஸ்தவியம் அவ்வளவுதான். தஸ்மின் இறந்த சதுபாஸ்தவியம் என்ன அர்த்தம்? அதுக்குள்ள எது இருக்குதோ அதை உபாசிக்கப்பட வேண்டும், அது உபாசிக்கும். அப்போ அது கல்யாண குணங்கள் அர்த்தம். அந்த கல்யாண குணம் எது நமக்கு ஒண்ணும் தெரியாது. அது எங்க இருக்குன்னாக்கா சாந்தோஷத்துக்கு அந்த கல்யாண குணங்களை உபாசிக்கணும். அது எங்க இருக்கு அப்படின்னா சாந்தோஷ குணத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டு அதைகளை உபாசிக்கிறோம். அவனுதானே இதுல என்ன வந்தது பார்த்தோம். ஊபாக்கியம் இருக்கு, அதனால வித்தியாசம் அப்படிக்கவே உணவு ஆனால்தான் தொடர்பாடு தெரியும் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு எப்படி சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. தொடர்பாடு அது இருக்கக்கூடிய மனங்கள் அது எதுனாக்கா எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எட்டு குணங்கள் எடுத்து உணர்ச்சி அதெல்லாம் இருக்கு. இது என்ன வேதம் இருக்கு? ரூபாய்க்காத வித்தியாக்கியம், வித்தியாக்கியாத ரூபாய்க்கியம், அந்யோன்யாசிரயம், அந்த மாதிரி ரூபாய்க்கியம் வித்தியாக்கியம் உபகுமாரம், ரூபாய்க்கியம் வித்தியாக்கியம் உணவுகுமாரம் எப்படின்னு சக்கர சொன்னீங்க அதுவும் வாங்க. எந்த இரவுக்கு இரவுதான்றதே கிடையாது. இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கா சட்டமா சொல்லிட்டு போயிட்டா. அவன் என்ன சொன்னாலோ அதுதான் எடுத்துக்கணும். அவன் சொன்னது சில இருக்கு, அதை நாங்க எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அதனால தேசியாகாரம் தேசிய ஆக்காரம் அது அச்சம் அது வித்தியாசத்து சொல்றது அதுவே போடுறது. அதுக்கு மேல ஏதாவதுனாக்கா அப்போ சில குணங்கள் இருக்கலாம். அதாவது இல்லாத அங்கேயே இந்த உபரணத்து இருக்கு, அந்த உபரணத்து இருக்கு. இது இந்த உபரணத்துல ரூபமே சொல்ல எதிரி உபரணத்துல. ஆனால் அந்த சாந்தோக்கியத்துல ஸ்பஷ்டமா எட்டு குணங்கள் சொல்லிடுச்சு. அப்ப நமக்கு கல்யாண குணங்கள் வேணும். அப்ப என்ன பண்றோம்? அங்க இருக்கிறது அப்படியே இருக்கு. இன்னும் சில அளவுக்கு இல்ல, அங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குணம் அதிகப்படியா இருக்கும், பின்னாடி வரப்போகுது. ஒரு குணம் அதிகப்படியா இருக்கும், அதிகப்படியா இருக்குது, அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கோ. ஏன் எடுத்துக்கணும்னாக்கா அங்க சொல்லப்பட்ட ஒரு அதிகப்படியான குணம் இங்க சொல்லப்பட்ட குணத்தினுடைய விளக்கம் மாதிரி இருக்கும், விளக்கிறது மாதிரி பொருளாதாரம் பண்றது பண்ற மாதிரி இருக்கும். அதனால அது வந்து தோஷம் இல்லை. இந்த கிரமத்துல பாருங்க எல்லாம் சரியா தெரியும். அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. அதனால எங்கேயாவது விருத்தமான குணங்கள் இருந்ததுன்னாக்க நாங்க ஒத்துக்க மாட்டேன், நாங்க ஒப்பந்தம் வைக்க மாட்டோம். எங்கேயாவது விருத்தமான குணம் இருந்ததுன்னாக்கா நாங்க ஏற்றுக்க மாட்டோம். நாங்களும் தான் ஒத்துக்கணும். அது விருத்தமா அது விருத்தமா அது விருத்தம்னாக்கா உபசமாக வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் ஒருத்தர் ராமனை பத்தி நான் கதை சொல்றேன். எத்தனையோ பேர் இப்போ எபெருமானரை பத்தி நிறைய பேர் பன்னியாசம் பண்றார். இப்ப பாருங்க ஆச்சாரியாரை பத்தி எத்தனை பேர் சொன்னாலும் அடைக்கிறமாதே அவர் பத்து குணம் சொல்லுவேன், முப்பத்து குணம் சொல்லுவேன். இப்படி பத்து பேர் தனித்தனியா குணங்கள் திருக்கல்யாணம் கூட சொல்லிக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் ஒவ்வொருத்தருடைய பாஷை வேற, செயலி அவாவா சொல்றது வேற. எவ்வளவு சொன்னாலும் தேவையே போராது. எத்தனை பேர் கல்யாணம் சொன்னாலும் எத்தனை பேர் கல்யாணம் உணவு சொன்னாலும் அது போனவே போராது. எவ்வளவு சொன்னாலும் அது தெரியாத அந்த மாதிரிதான் இங்க இருக்கிறார். விருத்தம் இல்லாம இருந்திருந்தாக்கா அதாவது அந்த வித்தியாசி இருந்திருக்க கூடாது. நிறைய சொல்ல போற பின்னாடி ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வரப்போறது.
அதனால சொல்ல உங்களுக்கு என்ன புரியும் நிறுத்தமற்றதுன்னு என்ன சொல்ல போறோம். நம்ம வந்து பிரம்மாசிரியர் சொல்லப்படுற அனுசந்திக்கப்படுற திரு கல்யாண குணங்கள் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் அவுபாரிக குணங்கள். ஒத்த கிருஷ்ணனை பத்தி உபன்யாசம் பண்றான், ஒத்த ராமனை பத்தி உபன்யாசம் பண்றான். ராமாயணம் சொல்றான் ஒக்க சொல் ஒக்க பத்னி ஒக்க ராமோ திருநாள் பாஷத்தை ஒரு வார்த்தை தான் சொல்லுவான் திருமால் ஒரே ஒரு பாணம் தான். ஒரு வாட்டி பிரயோகம் உடனே எல்லாத்தையும் கொஞ்சம். ஆனா கிருஷ்ணன் பாருங்க ஒரு வார்த்தையா பேசி நான் பெருமாள் எத்தனை போய் எத்தனை பேசினோம். அதே மாதிரி அவன் வந்து ஒரு பத்தினியா சிவதராமே சொல்லிட்டான், நான் இங்க ஏகபத்தினி கட்டணும். ஆனா நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடியாது. அடுத்தவத்த வாங்கலோ பதினாறாயிரம் ஸ்திரீ கல்யாணம் கொடுத்துருமா எந்த பொம்பளை போனாலும் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சேர்த்துருமா அந்த அவதம் என்ன இது அவசர அவதாரம் வளர்த்து அந்த பொய்யே பேச மாட்டான். அவன் சத்து சந்தான் இல்லையோ பெருமாள் பொய் தவிர்த்து வேற ஒன்றும் பேச மாட்டான், எல்லாருக்கும் பேசுவான். ஆனால் அத்தனை பொய்யையும் அவன் ரசித்திருக்கோம். என்ன பொய் பேசினாலும் என்ன சேஷ்ட பண்ணினாலும் ராக்கத்தோட தெரியாது, கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். எல்லா என்னென்ன அதுவும் சரி, எல்லாருமே நமக்கு பிடிச்சிருக்கே பெருமாள் தான். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அவதாரங்கள் தப்பே சொல்லக்கூடாது. பெருமாள் சாந்த ஆனா பரசுராமரோ ரோஷராமன் பேசி பிரசாத சொல்லிச்சோ ரோஷராமனா இவன். ஆனால் ராமாவதாரம் சீதையும் முடாமல் இருக்கானே அவனும் கருணா காதஸ்தன் அப்படிங்கிறாம கருணா காதஸ்தன் ஒரே பெருமாளுக்கு இடத்துல ரோஷனாக கருணாராமனாக இருக்கான். மதுராமன் பெருமாளுக்கு கருணா இருக்கிற மாதிரி அவன் கருணையை வழியானவன் அப்படிப்பட்டவன். தேவ பெருமாளுக்கையோ ரங்கநாதனுக்கையோ எந்த அபசாரப்பட்டாலும் வழங்க வேண்டாம். எனக்கு திருவாரம் ரெண்டு அபிசாரம் கொடுத்தா அனுப்பிச்சிடுவார். ஆனா கை கொடுத்துருந்தோ அட்டகாசம் அனுப்பி வச்சிருவார். ஒரே பெருமாளா இருந்தாலும் அவசரத்துல எவ்வளவு தேடம் இருக்கு, அர்ச்சைகள்ல எவ்வளவு ஈடுபாடு எல்லாம் இருக்கும். எங்க பெரியவாங்க சண்டை போடுவார். அவரே ஒத்தின்னு சொல்லுவார் கிடையாது, ரெண்டாவதே ஒத்தின்னு சொல்லுவார். ஏன்னா அவன் அவருடைய ஈடுபாடு அந்தந்த விஷயங்களோட கிரகத்திலையோ அந்தந்த திருக்கல்யாண குணங்கள்லயோ ஈடுபட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அப்படிப்பட்ட ஆனந்தம் வருது. அதனால அவன் விதமா அனுபவிக்கிறார். இந்த அனுபவத்தை இருக்கிற நமக்கு இது முக்கியம். நமக்கு இந்த அனுபவத்தை ரொம்ப முக்கியமானது. அதனால பிரம்ம வித்தியெல்லாம் படித்தான். இதெல்லாம் அவதாரங்கள் அந்த இதில் சொல்லச்ச அவதாரங்கள் எடுக்கச்சு எப்படிலாம் திருமணத்தன் குணத்தை மாற்றிக்கிறான். உண்மையிலே இதெல்லாம் என்னது நம்மளெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அதே மாதிரி திருமண சிவந்திரமான அது அவரை பிரிக்க முடியுமா திருமணம் சேர்ந்து. ஆனா திருமண ஐயோ சீட்டை வந்து கேட்டான் அவருடைய போறதே அப்படின்னு. அதெல்லாம் என்னன்னாக்கா ஏமாறும் அதனால அவர் உண்மையிலேயே இல்லை. ரேஷம் நம்ம எல்லாம் அனுபவிக்கணும். ராமனுடைய குணங்கள் அனுபவிக்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய குணங்கள் அனுபவிக்கணும், பிரதமருடைய குணங்கள் அனுபவிக்கணும். எல்லா திருமாலையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு அனுபவிக்கிற அந்தமா அனுபவிக்கிறோம். நிறைய இருக்கு
அந்த மாதிரி தமிழ் செய்கிறது. இதனால் பிரம்மத்தேவர் சொல்லப்பட்ட குணங்கள்னாத்துக்கும் சரியது, பிரணவுக்கு சரியிருக்குன்னா அவ்வளோ தானே கிரமத்துக்கு சரி. மீதி வஸ்துக்கள்லாம் இல்லை இல்லையா, எல்லா பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரம் தானே, புருஷம் மூணு சரீரம் அவனால் ஆரோக்கிய சூக்மமா இருக்கான்றது. ஆனால் சூக்மமா உள்ளதுன்னாக்கா சரி இல்லை நடக்கலாம். இதெல்லாம் என்ன நம்மளை அனுப்பிக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி உபாசி ஆச்சாரத்தான் வசதி யாரும் முடியும் அவனை எடுத்து கட்டுங்கோ பக்தியினால் உண்டு தான் கட்ட முடியும். அந்த பக்திக்கு சில திருக்கல்யாண குணங்கள் தேவை. அந்த கல்யாண குணங்களை ஒரு பெரியவங்களை வித்தியாசத்தை வச்சுட்டு அனுபவிக்கோ. அப்படி அனுபவிச்சோம்னாக்கா நமக்கு என்ன தெரியுமோ, ஆனந்தமா திருமண கட்டுப்பட்டுருவான். அதுதூரம் அபக்தானாம் பக்தானாம் பிரதஸ்திதம் அவருக்கு அரியானை தமர்களுக்கு எளியானை அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். அந்த மாதிரி கேட்கிறவான். அதனால இப்படிப்பட்ட திவ்யமான ஆகாரம், இந்த திவ்யமான ஆகாரம்ன்றது நம்ம எல்லாம் உபாதிக்கணும்ன்றதுக்காக தான் இருக்கு. அதனால இங்க விரோதனை இல்லை. அதனாலதான் ஏன்னா மீமாம்சைக்காலும் ஒத்துருக்கா, மீமாம்சைனால கர்மா இருக்கு, ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகம் பண்ணச்ச அதுல சில குணங்கள்லாம், அது குணம்னாக்கா அவளுக்கு திரவியம் தேவத்தை, திரவியம் அரிசு அரிசு திரவியம் என்ன தேவத்தை என்ன அந்தந்த வாழ்க்கைக்கு வேண்டிய தேவத்தை. இதெல்லாம் கூட விருத்தமாக இருந்தால் எடுத்துக்க மாட்டார், வச்சுக்கவே மாட்டார். அதனால எது ஒன் அக்னிஹோத்திரம்னு சொல்றோம், அக்னிஹோத்திரம் அக்னிதான். அதுல வந்து இது கோபம் பண்ணுவார், தெளிவு பண்ணுவார். எவ்வளவு எவ்வளோன்னு ஒரு காலம் அதில் தெளிவு பண்றான். அந்த தெளிவு அந்த பிரசாதத்தை தேவை இருக்கா, எல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனாலும் கூட பாருங்க மாற்றமும் பண்ண நித்தியாத்மி ஹோத்திரமும் பண்ண காமியாத்மி ஹோத்திரமும் பண்ணலாம் அயனம் அக்னிஹோத்திரமும் பண்ண. ஒரே அக்னிஹோத்திரத்துக்கு எத்தனையோ பிரவர்த்திகள் இருக்கு, அதாவது எத்தனையோ பேதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் பண்ணால் அது காமியா மாதமாக இருக்கும். அதே நித்தியாத்மிஹோத்திரம்னாக்கா நிச்சயப்படி பண்ணணும், ஐக்கியமாக அது வேற இது வேறன்னு சொல்லுவாங்க. இந்த காலபேதம் இருக்கு, பலபேதம் இருக்கும். அதனால் அவாலேஜ் இருக்காது. அதனால ஒரே விஷயம் வித்யா ஐக்கியம் கர்ம ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவார். நீங்க ஏதோ ஒரு சின்ன விளையத்துல பேரம் வந்துட்டு சொன்னா கூட விருத்தமா இருக்குன்னா கூட அவால் ஏற்றுக்க மாட்டான். அதனால பேதகமான ஒரு அம்சம், அந்த அம்சத்தை ஒண்டிதான் அவ எடுத்து அதை வித்யா வேகத்தை சொல்லிவிடாது. அதனால வித்தியாசத்தை சொல்லாது, கருத்துன்னு சொல்லாது. மீமாம்சையாகவே வச்சுட்டு இருக்கான். எதுவும் சுவாரஸ்யம் பாருங்களான், நையாயிரம் கூப்பிட மாட்டாங்க, மீமாம்சையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா மீமாம்சா நியாயங்கள் தான் நமக்கு முக்கியம் ஆகும். அந்த நியாயங்கள் நமக்கு அழகாக காட்சி கொடுக்கறது இல்லைங்களா. அதனால இந்த மீமாம்சரம் நாயகங்கள் அத்தனையும் முக்கியம். அதான் வந்து நாலு சொன்னா நம்ம சொல்றோம், அந்த நாளத்தையும் ஏற்கனவே அந்த அபேதத்தை வச்சுக்கணும். அதனால கர்ம மீமாம்சையிலேயே மீமாம்சர்களை செய்யும் பொழுது எது வேகமா இருக்கும், வேகத்தை செய்யுமோ அப்படின்னாக்கா அப்படியே தள்ளிடுவோம். எது ஐக்கியத்தை சொல்லுமோ அதை சின்னவா ஏற்றுப்பான், கர்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்லுவான். எது
தேவத்தை சொல்லுமோ அப்ப கர்ம ஐக்கியம் இல்லை, கர்ம பேதமும் அவசியம். அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். அப்ப வித்தியக்கு போயிட்டு இருக்கணும். விருத்தமான குணம் வந்ததுனாக்கா அதை ஒத்துக்கணும். அதனால இந்த இடத்துல எந்த விரோதமும் இல்லை. நீங்க இந்த சோகத்தினால கேட்கிறார், இந்த சோகம் பாருங்க உபசம்ஹாரியம் ஆகிருஷ்யம் கர்மேவ சுபதி விஷய ஐக்கியம். ஐக்கியம் சுத்தி ரூபம் ஐக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி அசியம் உண்டு. அது மட்டும் இல்லாம ஐக்கியம் சுத்தி சுற்றுனாலே இருக்கு. அதனால இன்னொரு குணத்தை எடுக்க போதும் வைக்கிறோம், அது பண்ணவே வேண்டாம், அது தோஷம். அதனால சிறுதேவத்து உபசம் மாறும், கிம் இதரத்து உபசம் மாறும், வேற எதையும் உபசம் வேண்டாம். அன்னோ குணத்து இந்த ரூபாய்க்கு சொல்லப்பட்ட குணங்களை காட்டிலும் வேறுபட்ட ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை தான் உபசம் வைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அது விருத்தமா அவிருத்தமா அவிருத்தம் சொன்னாக்கா வேதா நசியா தானுமே வராது ரூபாய்க்கு வரும். இல்ல இது வந்து அவேதம் விருத்தமையான அதை தேடம் வந்துடும், அதை எப்படி எடுத்துக்க முடியும், முதன் மாதிரி பண்ண முடியாது. அதனால விகல்பம் பண்ண முடியாது. அது விருத்தமா போயிடுச்சுனாக்கா இந்த பண்ணும், அதனால விகல்பமே பண்ண முடியாது. அதாவது விகல்பம் என்ன அர்த்தம், வித்யா ஏதம் ஐக்கியம் இல்லை. வித்யா தேடம் வந்தா என்ன அர்த்தம், அந்த வித்தியோ இந்த வித்தியோ நகர் வித்தியோ வைஷ்வான வித்தியோ எப்படியோ தனித்தனியா பண்ணணும். அல்லது ரெண்டு தகவல் வித்தியம் ஒன்றுன்னு சொல்லிட்டாக்கா ரெண்டும் ஒன்றாகவே பண்ணணும், ஏதாவது ஒன்று. அதாவது இந்த இருக்கிற குணம் அந்த இருக்கிற குணம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பண்ணிட்டு உபாசனம் பண்ணணும். அப்படிதான் சொல்ல முடியாது, நிகழ்ச்சம் சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அது மாதிரி இந்த சிந்தாச்சு இந்த மூணாவது மூணப்பாடம் அதனுடைய வேண்டாம். அப்பலா ஏன சிந்தா, அதனால அப்பலா சிந்தா ஏனக்கும் எடுக்கிறது விசாரணம். அதனால நம்ம அன்னியம் சக்கரதம் அவிருத்தம் விருத்தம் விகல்பம் வராது அப்படிப்பட்ட சிந்தாரம் சிந்தை பண்ணி விசாரம் பண்ணி எல்லாம் பிரயோஜனம். அதனால அதுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு என்ன அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஏத்தியாக்கார ஐக்கியம் ஐக்கியம் ஏத்தியாக்கார ஐக்கியம் ஏக்கியம் என்னது உபாசியமான பிரம்மத்தினுடைய அந்த உபாசியாக்காரம் சொல்லப்பட்ட எட்டு அதுதான் ஆகாரம். அந்த ஆகாரமானது ரூப ஐக்கியம் திசதி அதிகம் கிந்தது ஆகர்ஷதே அங்கம் அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா கூட அதை எடுத்துக்கலாம், அங்கமா எடுத்துக்கணும், அது தோஷம் இல்லை. அது அங்கம் வந்து அது கிடையாது, விருத்தமா இருந்தா தான் எடுத்துக்க மாட்டோம். விருத்தம் இல்லை அப்படின்னாக்கா நாங்க அங்கே அதை கிரகிச்சுக்கிறோம். அதிகம் அந்த ரூபாய் அதாவது ரெண்டு வித்தியும் இங்க ஒரு எட்டு குணங்கள் இருக்கு, அங்க ஒரு 12 குணங்கள் இருக்கு, இந்த எட்டும் அந்த எட்டும் சேர்ந்துடும். நீங்க 4 கொஞ்சம் அதிகமா இருக்கு,
அதாவது நல வித்யா
அப்படிதான் பார்க்கணும். எல்லா வித்தியும் கிடையாது, எல்லா வித்தியும் ஒன்றுன்னு சொல்லலை, எல்லா வித்தியும் பிரம்ம வித்தியை அதை கொண்டு வச்சுக்கணும். ஆனால் எல்லா வித்தியும் ஒன்றுங்களை தான் அப்படியே நம்ம போயிடும். ஏன்னா எல்லா உணவுகளையும் எல்லாத்துலேயும் அனுசந்தானம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், ஒரே வித்தியா நார வித்தியம் பரிசா வித்தியம் அது ரெண்டு மூணு முறை இருக்கிற படிக்கப்பட்டது. அப்போ அது வந்து இந்த நாலு எது இருக்கு, ரூபம் என்ன, சோதனா என்ன, பழம் என்ன, பேர் என்ன, நம் நாலு ஒன்றா அப்படின்னாக்கா அத்தனை வித்தியாசத்தை சொன்னோம். அதனால சாந்தோக்கி திரும்ப விஸ்வநாத வித்யா ரகுதாரணத்துல விஸ்வநாத வித்யா இதெல்லாம் ஒரே இருக்குதான். விஸ்வநாதன் பேர் ஒண்ணு, அவருடைய உபாசிக்கிற கல்யாண குணங்கள் ஒண்ணு, அவருடைய பேரும் இது பலமும் ஒண்ணு, மோட்சம் அந்த மாதிரி சோதனா இது பிரத்யம் அதுவும் ஒண்ணு. அதனால சோதனா விசேஷம் அப்படின்னு முதல் சுத்தத்துக்கு அர்த்தம். ரெண்டாவது இல்ல ஏகாமேதி வேதாது அத்தியாசத்தினால பேதம் இருக்கு, பிரகடனத்தினால பேதம் இருக்கு. அத்தியாசம் ஒரே வயசுவானது ரெண்டு இடத்துல அத்தியாசம் பண்ணப்பட்டு அதனால இது வேற அது வேற அப்படின்னு அதுவும் விரோதம். அதனால விரோதமாச்சு. அதனால இந்த வித்திய வேற அந்த வித்திய வேற, இந்த வயசுவான வித்திய வேற அந்த வயசுவான வித்திய வேதா இன்னும் வந்து வித்திய ஐக்கியம் வித்திய ஐக்கியம் கிடையாது. இது சரி ஏகசியாம ஒரே வித்தியதான், ஒரே வித்திய இதை பிரதிபட்ச பேரும் அத்தியனம் பண்றவாளுடைய பேர். அதனால ஏகஸ்காம ஒரே வித்திய ஒரே சாக்கையிலேயே வேற மாதிரி நினைச்சு பார்க்கணும், ஒரே சாக்கையில ஒரே வித்திய ரெண்டு வருஷம் படிக்கப்பட்டிருக்கு. அப்படி படிக்கப்பட்டிருந்தாக்கா அது வேற சொல்லியா அதனுடைய ரூபம் ஒன்றா இருந்தா ஒரே வித்தியதான். ஏன்னா வந்து அதை அக்னிஹோத்தஞ்சு ஒரே பல இடத்துல இருக்கு, பல இடத்துல சொன்னா கூட அக்னிஹோத்தம் வந்து ஒண்ணுதான் அந்த மாதிரி. அதனால லகசியம் ஒரே சாதியில படிக்கப்பட்டாலும் பல சாதியில படிக்கப்பட்ட ஒரே வித்தியா இருந்தாலும் அத்தியாசம் வேணாலும் அத்தியனம் பண்றவன் வேற வேற. அதனால அவருக்கு வந்து சோற்று பேசார் அப்படிங்கிறார். யாரு குரணத்தை உபதேசம் வாங்கிக்கிறாரோ அவள் வேற வேற தானே, வேற வேற இருக்கிறதுனால அவள் சாதத்தை தான் அத்தியனம் பண்ணுவான். அதனால பண்ண வித்தியா பேரணி பண்ணப்படல. அதுக்கப்புறம் சொல்லா இல்ல சிரோவிரதம் ஒண்ணு இருக்கு, அந்த சிரோவிரதத்தை ஆதரவணியால் பண்ணணும். அங்க என்ன பிரம்ம வித்தியாம் அப்படின்னு சிரோவிரதத்தினால பிரம்ம வித்தியை பண்ணணும் இருக்கு. அந்த சிரோவிரதம்ன்றது ஆதரவணியால் உண்டியான இருக்கு, அதல்ல சோழத்தை சேர்ந்தவர்கள் உண்டிதான். அப்ப அந்த பிரம்ம வித்தியா அவளுக்கு எப்படி வேணும், எல்லாருக்கும் எப்படி வேணும். அதனால வித்யா பேரம் எனக்கு சிரோவரம் இருந்தது அது நாம் பண்ற சுவாத்தியாயம் பண்ண பண்றோம். வேணாத்தியம் வேணாத்தியம் பண்றதுக்கு அதுக்கு அத்தியனம் பண்றானே அதுக்குதான் அது வந்து அங்கம் பிரம்மத்தை பண்ணாதான் இவா அத்தியனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. சிரோவிரதத்தை அனுப்பி காட்டா அவன் அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்றது. அதனால என்னாச்சு, ஏதாவது அத்தியனம் பண்ணணும்னாக்கா சிரோவிரதத்தை அனுப்பிக்கணும். அந்த சிரோவிரதம் ஆனது ஆதரவாளிகளுக்கு ஒண்டிதான், அத்தியனத்துக்குதான் அங்கம். அதனால பிரம்ம வித்தியன்றது இது கிடையாது. இந்த இடத்துல இந்த பிரம்ம வித்தியன்ற பதம் உபாசனத்தை சொல்ல, வேற என்னத்தை சொல்றது என்ன, இதை சொல்றது வேதாத்தியம் சொல்றது. ஏன்னா சுவாத்திய ததாச்சேகி ததாச்சேகி அப்படி இருந்தாதான் வேதாத்தியனுக்கு தான் இது அங்கம் அப்படி சொன்னாத்தான் சமாச்சாரிய அதிக ஆராய்ச்சியம் சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல இந்த மாதிரி சொல்லிருக்கு சிவோதம் வேதாத்தியத்துக்கு அங்கம் ஆதரவணிகள் தொண்டி
அவன் இத அத்தியனம் இந்த சுலோகத்தை பண்ணினாதான் அவன் அனுஷ்டிக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்குது. அது எப்படின்னா சரவச்ச தண்ணியம் இது வந்து சவ அப்படின்னா ஹோம் யாகம் ஹோமம்னு அர்த்தம். அதுக்கு சவஹோமம்னு பேர். அதாவது ஏழு சூரியர்கள் சப்த சூரியர்களை தேவதைகளாவுடைய அந்த யாகம் அந்த யாகம்ங்கிறது ஹோமம். அது ஒவ்வொன்றுத்திலையும் சத நூறு அன்னங்கள் அத அந்த ஹோமங்கிற உணர்ச்சியை பேசும். இதெல்லாம் ஆதரவணிகள் இருக்கா பாருங்க என்ன பண்றாளா ஒரே ஒரு அக்னியில வாழலாம் நினைக்கிறாளா நமக்கு எல்லாம் தேவை மூணு அக்னிகள் அதாவது காரவத்தி அக்னி தட்சிணாக்னி அகமி அக்னி இந்த மூணு அக்னியை வச்சு நாம பண்ணுவோம். ஆனால் அவன்லாம் ஒரே ஒரு அக்னி தான் வாழ்க்கை பண்ணும் அப்படின்னு அங்க இருக்கு. அந்த இடத்துல ஆதரவணிகள் உண்டிதான் அவரை பண்ணலாம் எல்லாரும் பண்ண முடியாது தேவைக்கு பண்ணியவன் அந்த மாதிரிதான் இங்கேயும் அவ ஆதரவணிகள் இருக்காளே அவ அத்தியனம் பண்ணணும்னாக்க அதுக்கு சிரோதத்தை அனுப்பிச்சிக்கணும் சிரோதத்தை அனுப்பிச்சிக்கானா வந்து அத்தியனம் பண்ணணும். அந்த மாதிரி அவ ஹோமம் பண்ணணும்னு ஒரே அக்னியெல்லாம் அவன் பண்ணணும் அவளுக்கு நியமம் அந்த மாதிரிதான் இங்கேயும் ஆதரவு தோஷம் இல்லை. ஆகவே சிரோவதன்றது ஆதரவளிகளுக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கோசரம் அங்க மாதிரிச்சப்பட்டிருக்கு அதை நீங்க மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்றத மூணாவது சூத்திரத்தால் கிடைச்சது. நாலாவது சூத்திரம் நிறுத்திருக்கு என்ன நிறுத்திருக்குன்னாக்க வேதத்திலேயே உத்தேசம் சொல்லப்பட்டிருக்கு எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா வந்து அது எது சொன்னாலும் பாருங்கோ லக்ஷம் விதாத்மம் பரவேஷ்ண பூதம் எப்பண்டரீஷம் பரவத்து யுத்தம் தத்ராபி லக்ஷம் ககனம் விசோக தஸ்மின் ஜனந்த சதுபாசிதவியம் தஸ்மின் ஜனந்த சதுபாசிதவியம் இதான் தத்திரியமாக சொல்றது. குணங்களை சொல்லவே இல்லை குணங்களை சொல்லவே இல்லை குணங்களை சொல்ல வேண்டிய என்ன பண்றது தஸ்மின் ஜனந்தாக தான் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா சம்பவத்து வரதுல இருக்கு வந்து ஏக ஆத்மா அசரபாத்மா அசுரோகத்தை எட்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த குணங்களை தான் உபாசிக்கணும். அதுதான் இந்த தகவல்க்கு இந்த பிரதிமன் தகவல்கீழ குணங்களை சொல்லாச்சால் அங்கே சொல்லப்பட்டதை எடுத்து பண்ணணும் நமக்கு உதாரணத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போறது சொல்லிக் கொடுத்து போறதுனால இதுதான் கிரமம் இதுதான் கிரமம். அதனால தரிசு இருக்கு கஷ்டமான குணத்தை சொல்லச்ச அது வேற தரத்தையும் சொல்லுவேன் அது வேற இது வேறு சொல்லவே கூடாது கஷ்டமாக இது சொல்லிடுக்கு தரிசு இருக்கு அப்படின்னு நடத்தாது. மகாத்மா கிட்ட உள்ள என்ன இருக்கோ அதை உபாசிக்கணும் உள்ள என்ன இருக்குங்க யாரும் தெரியும் இந்த உடலுக்கு இல்லை எதிரிய உங்களுக்கு சந்த கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டு அந்த கல்யாண குணங்கள்லாம் இங்கே அப்படியே அனுசந்தானம் பண்ணணும். ஆனால் உலகத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தினுடைய அபிப்பிராயம். கடைசி சூத்திரம் பலம் இப்படி பண்ணா என்ன அர்த்தம் என்ன உபசம்மாரா அர்த்தா பேதாம் உபசம்மாரா அதாவது உபசம்மாரம் அதாவது உபசம்மாரா உபசம்மாரம்னா என்ன அர்த்தம் குணங்களை உபசம் வச்சுக்கலாம் இங்க இருக்கிறத அங்க உபசம்மாரம் அங்க இருக்கிறத இங்க உபசம்மாரம் ஏன் அப்படின்னா அர்த்த அபேதம் பிரயோஜனத்தினுடைய பேதம் இல்லை பிரயோஜனம் நினைவு ஒண்ணுதான் ரெண்டு உபநிடத்தும் ஒரே உபாசனம் கொடுத்து இந்த வயலை தெரியாது அதனால அதாவது பிரதமரோட அர்த்தம் பிரயோஜனம் ஒரே பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் உபாசனத்தினுடைய உபாசி ஆதாரம் இருக்கு பாருங்கோ உபாசன அனுசந்தானம் அந்த பிரயோஜனம் ஒன்னா இருக்கு அதனால படன் மோட்ச படன் அது ஒன்று அபேதா பிரயோஜனம் அபேதா எப்படி என்ன இது செய்தவர் சமானிக்கு விதிவாக்கியம் ஒன்று சொல்லும் அதனுடைய அர்த்தமாக இருக்கு பாருங்க வாக்கிய சேதம்
அது ஒன்று சொல்லலாம். இப்போ இது வேற அது வேற ரெண்டு கிடையாது, ரெண்டுமே வேற வேற ரெண்டு கிடையாது. ஏன்னா வாயுவியம் சுவேதமான பேத்த போதிகாமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வாயு கேட்டா தேவதா அப்படின்னு சொன்னாக்க என்ன சொன்ன, ஒரு வித்யா பிரம்ம வித்தியை சொல்லிட்டு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தவாதத்தில் இந்த குணங்களை சொல்றது. அப்போ அந்த குணங்களானது ஒரே விஷயத்தை சொல்றது. அதாவது விதினா விதிக்காத வாக்கியம், இதாக வாக்கியம் பேசணும்னா அதுக்கு அர்த்தவாதமாக வாக்கியம். அதில் சொல்லப்பட்டது அந்த விதிவாக்கியத்தை அனுசரிச்சே போகணும். இதெல்லாம் அந்த அங்கீகரிக்கிறார், நம்மளும் அப்படி தான் அங்கீகரிக்கிறோம். அதனால அந்த கிரமத்தில் தான் பார்க்கணும். அது உபசன் மாறாக அச்சா வேதா இது வேதம் சமானத்தை சமானமான சமானமான ரூபம் எந்த ஒரே விஷயத்தை சொல்லச்ச அப்படியே அதை ஏற்றுக்கணும். அது உடனே ராசி. அதனால என்ன சொன்னாலும் இந்த மாதிரி வித்தியம் வித்தியம் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா உபசம்பாரம் பண்ணணும், கல்யாண குணங்கள உபசம்பாரம் பண்ணி விசல்பம் பண்றது காட்டணும். உபசம்பாரம் பண்ணி வித்தியம் சொல்றதுல நிறைய அனுகூலம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆத்திர விதமா உட்காந்துருக்கோம், விதமா உட்காந்து நடிச்சு நாராயண 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 நாராயணன் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாராயணா கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பன்னெண்டு திருநாமங்கள் சொல்லுவோம். நீங்க திருநாமங்களை ஏற்ற ஏற்ற மனசுல ஆனந்தம் அதிகமா வரும். ஒரே குணம் சொல்ல சொல்ல அது என்ன பண்ணணும்னாக்க கொஞ்சம் சொல்றது போர்மே அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க பல குணங்களை சொன்னாக்கா அது நமக்கு ஆனந்தம், பல குணங்களை சொன்னா ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மாதிரிதான் இங்கேயும் வித்தியைக்கன் சொன்னாக்கா அந்த வித்தியில எட்டு குணம், இந்த வித்தியில பத்து குணம், ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா ரெண்டு எட்டு ஒரு நாலு இல்ல ரெண்டு பன்னெண்டு குணம் பத்து குணம் இருக்கும். அத்தனை குணங்களை அனுசந்திக்கிறோம் கொஞ்சம். அதனால விசேஷமானது. அதனால வித்தியம் சொல்றதுலதான் சூத்திரகாரத்துக்கு திரும்ப உள்ள அதனால வித்தியத்தை அதிகமா சொல்றேன். ஆரம்பிக்கிறது அதுவே சொல்லிட்டு அப்படின்னுட்டு இந்த சர்வேதாந்த சித்திராஜ்யானது வித்தியம் முடிஞ்சது. நாளைக்கு அடுத்த அதிகம் ஆரம்பிக்கலாம். வெங்கடேஷாய் வேதாந்த